உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்முடைய அலைபேசியை மேஜை மேலே வைத்துவிட்டு தனக்கு அழைப்பு வரும்பொழுது அதனை அதிர்ந்து அறிவிக்கும் ஒரு நிலையில், அந்த வைப்ரேட் மோடில் அதை வச்சுட்டு நம்ம போனோம்னா, கொஞ்சம் நேரம் கழித்து நாம் வந்து பார்க்குறப்போ யாராவது அழைத்திருந்தால் அந்த அலைபேசியானது அந்த அதிர்வின் நிலைப்பாடால் தனது இடத்திலிருந்து அருகில் உள்ள பகுதிக்கு நகர முயற்சி செய்வதை நாம் பார்க்க முடியும். ஏன் இது நிகழ்கிறதுனா, அந்த அதிர்வினால் அந்த பொருளானது, அந்த செல்போனானது, அந்த வைப்ரேஷன் தனது இடத்திலிருந்து நகர்கிறது. இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா, ஒரு அதிர்வு ஏற்படும் பொழுது ஒரு பொருள் நகரும் தன்மையை பெறுகிறது. அப்படின்னா 24 மணி நேரமும் பிறந்ததிலிருந்து இறக்கும் வரை துடித்து கொண்டே இருக்கும் மனிதர்களின் இதயமானது ஏன் தனது இடத்தை விட்டு நகராமல் ஒரே இடத்தில் இருக்கிறது? அதிர்ந்து கொண்டே இருக்கும் இதயம் ஏன் நகராமல் உள்ளது? இதயத்தை அதனுடைய இடத்தில் கட்டி வைத்திருப்பது எது? அதுதான் இன்றைய கேள்வி. அதை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். பெரிகார்டியம் என்றால் என்ன? பெரிகார்டியம் அப்படின்ற அந்த ஆங்கில சொல்லருடைய முழுமையான பொருளை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பெரி என்றால் வெளிப்புறம் என்று அர்த்தம். கார்டியம் என்றால் இதயம் என்று அர்த்தம். அதாவது இதயத்திற்கு வெளியில் உள்ள ஒரு பகுதியை பற்றிய ஒரு கண்ணோட்டம் தான் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். அதாவது பெரிகார்டியம் என்றால் என்ன, அதனை எவ்வாறு தமிழில் அழைப்பது என்பதை பற்றி நாம் இப்பொழுது காண்போம். பெரிகார்டியத்தை வந்து தமிழில் நாம் சொல்லணும்னா, இதய வெளியுறை, இதய சுற்று, இதய உறை, இப்படி மூன்று வார்த்தைகளை வந்து அறிவியல் அறிஞர் மனவை முஸ்தபா ஐயா அவர்கள் தனது நூலில் பயன்படுத்தியுள்ளார். இதய வெளியுறை, அதாவது இதயத்துக்கு வெளியே உள்ள ஒரு உரையை போல அமைந்ததுன்னு சொல்லலாம். இதய சுற்று, அதாவது இதயத்தை முழுமையாக சுற்றியுள்ளது என்று சொல்லலாம். இதய உரையினும் சொல்லலாம், வெளியுறையினும் சொல்லலாம், உரையினும், அதாவது இதயத்தை வந்து இதை வந்து சுற்றி சூழ்ந்துள்ளது. அதுதான் இதனுடைய பொருள். இந்த மூன்று வார்த்தைகளில் எது சிறப்பான சரியான வார்த்தை அப்படின்னு நமக்கு முழுமையாக நம்ம ஒரு முடிவுக்கு வரணும்னா, பெரிகார்டியம்னா என்னங்கிறத நாம் பார்க்கணும். அதை இப்போ செய்வோம். பெரிகார்டியம் அப்படின்னா இதயத்தை மூடி இருக்கக்கூடிய ஒரு சவ்வு பையை போன்றது. அது ஒரு இரட்டை சவ்வு பை, அதாவது ரெண்டு பைகள், இரட்டை நிலையில் உள்ள ஒரு பை, ஒரு சவ்வால் செய்யப்பட்ட, ஒரு மெம்பிரேனால் செய்யப்பட்ட ஒரு பை. சவ்வுனா மெம்பிரேன். இதயத்தை தொட்டு கொண்டிருக்கும் ஒரு படலம்னு சொல்லலாம். ஏன்னா இதயத்தை மீது அப்படியே அது வந்து சார்ந்து இருக்கிறது, இதயத்தை சூழ்ந்திருக்கிறது, சார்ந்து இருக்கிறது. அதனால் அதை வந்து ஒரு படலம், ஒரு சவ்வு படலம். அதனை ஒரு உட்கிட உறுப்பு படலம் என்று கூட சொல்ல முடியும். உட்கிட உறுப்பு படலம். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் தெளிவாக பார்க்கணும்னா, கொஞ்சம் ஆங்கில வார்த்தைகளை இங்கே வச்சு, ஆனால் அதற்கான பொருளை நான் உங்களுக்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் தமிழில் சொல்கிறேன். இதை வந்து ஒரு ஃபைப்ரோ சீரஸ் சாக் அப்படின்னு சொல்லுவாங்க. சாக்னா பையு, ஃபைப்ரஸ் சீரஸ் அந்த மாதிரி ரெண்டு வகையில் இருப்பதனால ஒரு ஃபைப்ரோ சீரஸ் சாக். இது வந்து ஃபேர்ம்லி ஆன்கர்டு வித்இன் த தோராக்ஸ் அப்படின்னா, நம்மளுடைய நெஞ்சு கூடு இருக்கு இல்லைங்களா, இந்த நெஞ்சு கூடு பகுதியில் வந்து அது தெளிவாகவும் உறுதியாகவும் நிலை கொண்டுள்ளது. இது வந்து முன்னாடி இருக்கக்கூடிய ஸ்டெர்னம் அப்படின்ற எலும்புக்கும் அதன் அருகில் உள்ள மீடியாஸ்டினமில் உள்ள ப்ளூரா அப்படின்ற பகுதிகளோடும் இணைந்துள்ளது. இதற்கு இரண்டு லேயர் உள்ளது, இரண்டு படலங்களில் அது அமைந்துள்ளது அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இயற்கை எப்படி இது அமைத்திருக்கிறது என்றால், அந்த இரண்டு படலங்களுக்கும் இடையில் ஒரு வகையான நீர் உள்ளது. பெரிகார்டியல் ஃப்ளூயிடு அப்படின்னு சொல்லுவாங்க, பெரிகார்டியல் நீர். இந்த நீர் வந்து என்ன செய்யுதுன்னா, இதயம் துடித்து கொண்டே இருக்கும் பொழுது அது சூடாகி விடாமல், அதனோடு இந்த ஃப்ரிக்ஷன் சொல்லுவாங்க இல்லையா, அந்த ஓராய்வு தன்மை, அதனால் அதற்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருப்பதற்காக அந்த நீர் வந்து அங்கே இருக்குது. நம்ம இப்போ மாவு ஆட்டுற பொழுது கொஞ்சம் தண்ணியை ஊற்றி விட்டு ஆட்டுவோம். அப்போ தான் அந்த மாவு ஆட்டக்கூடிய அந்த நிலைப்பாட்டில் வந்து எந்த விதமான அந்த மாவு நகருவதால் அந்த மாவு ஆட்டுவதில் பிரச்சனை வரக்கூடாதுங்கிறதுனால ஒரு நீரை விட்டு அந்த இடத்தை கொஞ்சம் இலசுவாக்குவது, அந்த மாதிரியான ஒரு அமைப்புங்க அது. நீர் வந்து அந்த இதயம் துடித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த நீர் அதை சூழ்ந்து இருப்பதனால் அந்த இதயம் வந்து அதனுடைய துடிப்பு வந்து பாதிக்கப்படுவதில்லை. நீரின்றி அமையாத உலகு, நீரின்றி அமையாத இதயம்னு கூட சொல்லலாம். அந்த நீர் வந்து அதிகமானாலும் குறைந்தாலும் இதயத்துடைய செயல்பாடு முழுமையாக பாதிக்கப்படுது. அதை பற்றி நம்ம பின்னாடி பார்ப்போம். ஸோ மினிமல் ஃப்ரிக்ஷன் என்விரான்மெண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். மிகவும் குறைவான ஒரு அதிர்வு ஏற்படும் நிலையில் அது அதனை வைத்துள்ளது. அந்த நீர் தான் அதற்கு காரணம். அந்த நீரை இதயத்தின் அருகிலேயே வைத்திருக்க இந்த இரண்டு படலங்களுக்கு இடையில் அந்த நீர் இருப்பது காரணமாக உள்ளது. மேலும் இந்த பெரிகார்டியம்ங்கிறது வந்து இதயத்தில் உள்ள முக்கியமான நாளங்கள்,
அந்த அயோட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அப்புறம் பல்மனரி ஆற்றி, இது போன்ற முக்கியமான இரத்த நாளங்களை சூழ்ந்து உள்ளது, என்க்ளோஸ் பண்ணியிருக்கு. சரிங்களா, இந்த பெரிகார்டியத்துடைய அந்த இரண்டு லேயர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து ஒன்று வந்து பராய்டல் பெரிகார்டியம், ஒன்று வந்து விசரல் பெரிகார்டியம். விசரா அப்படின்னா உடலுக்கு உள்ளே இருக்கக்கூடிய உறுப்புகளை விசரான்னு சொல்லுவாங்க. அந்த உறுப்புகளின் தோல் மீது படிந்திருப்பது தான் விசரல் பெரிகார்டியம். இதயத்தின் தோல் மீது படிந்திருப்பது, நம்முடைய தோல் மாதிரி அந்த தோளோடு உராய்ந்து தோளோடு இணைந்து இருக்கும் பெரிகார்டியத்தை வந்து விசரல் பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க. அதற்கு மாறாக அதிலிருந்து நகர்ந்து அந்த நம்மளுடைய நெஞ்சுக்கூடோடு இணைந்திருப்பதை வந்து பெராய்டல் பெரிகார்டியம்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவே ஒரே ஒரு பெரிகார்டியம் தான், இரண்டு நிலையில் அப்படியே மடிஞ்சு இருக்கு. சரிங்களா, நம்மளுடைய அந்த மடிப்பு, நம்மளுடைய புடவையெல்லாம் நம்ம மடிக்கிறோம் பார்த்தீங்களா, உன் மீது ஒன்று மடிவது, அது மாதிரி இது மடிஞ்சு இருக்குது, ஒன்னோட ஒன்று இரண்டு லேயரில் அமைந்து உள்ளது. சரிங்களா, நான்கு இரத்த நாளங்கள் வந்து இந்த பெரிகார்டியத்தை பெயர்த்து கொண்டு வெளியில் வருகிறது. பெரிகார்டியத்தை பெயர்த்து கொண்டு அதன் உள்ளே இருந்து வெளியே வருகிறது. இதயத்திலிருந்து நான்கு இரத்த நாளங்கள் முக்கியமானவை, அயோட்டா, பல்மனரி ஆற்றி, சுப்பீரியர் வீணகேவா, இன்ஃபீரியர் வீணகேவா என்று அவற்றை அழைப்பார்கள். இப்போது இந்த செய்திகளெல்லாம் நம்ம வைத்து பார்த்து உலகத்தில் உள்ள அறிஞர்கள், மொழியியல் அறிஞர்கள் மனவை முஸ்தபா ஐயா பயன்படுத்திய அந்த மூன்று சொற்களில் பெரிகார்டியத்திற்கு ஏற்ற தமிழ் சொல் இதய வெளியுறை, இதய சுற்று, இதய உரை, இது மூணில் எதுன்னு தீர்மானிக்கலாம். அல்லது இதைவிட இன்னும் ஒரு சொல் கிடைக்கும் என்றால் அதனையும் நாம் உருவாக்கலாம். நம்முடைய முழுமையான குறிக்கோள் என்னவென்றால் நாளைய உலகினில் வாழக்கூடிய தமிழர்கள் சிறப்பான தெளிவான கலை சொற்களை பயன்படுத்தி அறிவியல் தமிழை அறிவுபூர்வமாக அணுக வேண்டும் என்பது மட்டுமே. நன்றி, வணக்கம்.